விஜய் தலைமையிலான மெகா கூட்டணி. மூன்றாவது பெரிய கூட்டணியை அமைக்க திட்டம் தீட்டும் விஜய். விஜயுடன் கூட்டு சேரும் கட்சிகள் என்னென்ன, இந்த விஷயங்களை எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க அரசியல். விஜய் கட்சி தொடங்கி கடந்த மாதம் விக்கிரவாண்டியில முதல் மாநாடு நடத்திய நிலையில அனைத்து கட்சிகளிடமும் மற்றும் தமிழக மக்களிடமும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. பல கட்சிகள் விஜயின் கொள்கையை விமர்சித்தும் பழித்தும் வருகின்றனர். கொள்கை முரண்பாடுடன் இருக்கும் கட்சி என்றும் பலர் விமர்சித்தனர். இருப்பினும் விஜயோட தாவேட்கா கட்சி தமிழக அரசியல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு என்று கூறுவது மிகையாகாது. அதிமுக மற்றும் தாவேட்கா கூட்டணி அமைக்கும் வாய்ப்பு இருப்பதாக பலரும் பேசி வந்த நிலையில தற்போது வெளியாகி இருக்க செய்தியின்படி விஜயின் கட்சி தாவேக்கா விஜயின் தலைமையிலான ஒரு மெகா கூட்டணி அமைக்க முயற்சித்து வரதா தெரிகிறது. அப்படி பார்க்கும்போது திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகளிடம் தாவேக்கா நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிகின்றது. அதன்படி திருமாவளவன் கட்சியான விடுதலை சிறுத்தை கட்சி, காங்கிரஸ் கட்சி, சிபிஎம் மற்றும் இதர கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தெரிகின்றது. இதன்படி பார்க்கும்போது 2026 தேர்தலில் விஜய் தன்னை முதல்வராக நிறுத்தி கொண்டு மற்ற கூட்டணி கட்சிகளில் துணை முதல்வர் மற்றும் மந்திரிகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று கூறப்படுகின்றது. விஜயின் கட்சி திமுக கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதைப் போலவே அதிமுகவும் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றது. இன்னும் 1.5 காலம் இருக்கிறதுனால அனைத்து கட்சிகளுக்கும் போதிய கால அவகாசம் இருக்கின்றது. அதனால் இந்த காலத்துல பேச்சுவார்த்தை அதிருப்தி, அது மட்டும் இல்லாம சண்டைகள்னு எது வேண்டுமானாலும் நடக்கலாம். காலம்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம், யார் யாருடன் கூட்டணி வைக்கிறார்கள், எந்த கூட்டணி வெற்றி கூட்டணி அல்லது எந்த கூட்டணி வெற்றியை நழுவ விட்ட கூட்டணி என்று. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்.